நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னி. இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, லாஸ்ட்டு வீடியோனுடைய கண்டினியூட்டியாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன் எதுவும் வேண்டாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த குட்டிகள் குழித்துறையிலேருந்து ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் எடுத்தார், ஒருத்தர் எடுக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒருத்தருக்காக பார்த்த குட்டிகள் தான். இந்த குட்டிகளை நம்ம எடுக்கலை. இந்த குட்டிகள் இல்லாமல் பக்கத்தில் ஒரு குட்டியான இருந்தது. அதில் வந்து மேலே, அதாவது டாப்பில் வந்து ஒரு எட்டு குட்டி இருந்தது. அந்த எட்டு குட்டி வந்து இந்த குட்டிகளை கூட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அந்த எட்டு குட்டிகளும் அப்புறம் இதிலேருந்து ஒரு ஏழு, மொத்தம் 15 குட்டிக்கு விலை கேட்டோம். அவங்க கூடுதலாக விலை சொல்லி அப்புறம் குட்டி 7000 ரூபா, அதாவது ஜோடி 14000 ரூபாயில் வந்து நின்னாங்க. நம்ம வந்து 12600 கேட்டோம், அவங்க வரல. ஒரு 13 ரூபா வந்தால் பேசியிருக்கலாம். இவங்க வேண்டாம், போகிற அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னதுனால நான் அதுக்கு மேலே கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருந்த குட்டிகளை நான் தான் ஏறி பார்த்தேன். வீடியோ எடுக்க முடியல, நிற்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அப்போ வீடியோ எங்கே எடுக்கிறது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 15 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இப்போ இதில் பார்க்குற குட்டிகள் வந்து எப்படி பார்த்தாலும் தாராளமாக 13 கிலோ இருக்கும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோ வந்திருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு 13 ரூபாய்க்கு கேட்டு எடுத்துருக்கலாம். 12600 ரூபாய்க்கு மேலே வேணான்றதுனால நான் அதோடு விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டதிங்கன்னா ஒரு 13 ரூபாய்க்கு தாராளமாக எடுத்துருக்கலாம். இதை ஜோடி வந்து 13 ரூபான்னும்போது குட்டி 6500 தான் வரும். கடைசி வரைக்கும் அதில் ஒரு நண்பர் எடுக்கவே இல்லை. இன்னொருத்தர் மட்டும் 21 குட்டி என்ன பொட்டை குட்டி எடுத்தார், ஜோடி 11000 ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு குட்டி 5500 ரூபா, அது இல்லாமல் ஒரு 9500 ரூபாயில் வந்து ஒரு கெடா குட்டி எடுத்துக்கிட்டாரு. அது கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருந்தது. இருந்தாலும் ப்ரீடிங் பர்பஸுக்காக அந்த மண்டை கருப்பு தாலி இதெல்லாம் பார்த்து எடுத்ததுனால அது ரேட்டு கூட இருந்தது. பொதுவாகவே நம்ம 1-2 செலக்ட் பண்ணி எடுக்கும்போது ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பேட்சாக எடுக்கும்போது, அதாவது இப்போ பேட்ச்னால் மொத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 70 குட்டி இருக்குதுன்னா அதில் 40-50 நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது ஓரளவுக்கு விலை வந்து நமக்கு நார்மலாக வரும். 1-2 எடுக்கும்போது அவங்க கூடுதலாக தான் சொல்லுவாங்க, வாங்கினா வாங்கட்டும், வாங்கலைன்னா போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஒன்று தான் அதில் வந்து நல்லாயிருக்கும், அதை வச்சு தான் அவங்க மற்றதை விற்கணும். ஸோ அந்த ஒன்று வந்து ஹை ரேட்டு சொல்லும்போது இவங்க வாங்கினா வாங்கட்டும், வாங்கலைன்னா போகட்டும் அப்படின்ற அந்த மைண்ட்லேயே அவங்க இருப்பாங்க. இதில் ஒரு நண்பர் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதில் என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, ரெண்டு பேருமே எடுக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். ஒருத்தர் எடுத்ததுனால 21 குட்டி, அது ஒரு கடா குட்டி, மொத்தம் 22 என்னவோ வண்டியில் போட்டாச்சு. இப்போ அந்த 21 குட்டிக்காக கரூர் குழி தர பக்கம் போகணும் வண்டி. அது ஏறக்குறைய 19000 ரூபா டோல்கேட் எல்லாம் சேர்த்து பேசணும், வழி செலவு இல்லாமல். அப்போ அப்புறம் வண்டிக்கார் கையில் கூப்பிட்டு பேசி ஒரு 1000 ரூபா தான் அவர் லெஸ் பண்ணார், 18 ரூபா ஃபைனல் பண்ணோம். இருந்தாலும் இந்த 22 குட்டிக்காக அவ்வளோ தொலைவு அனுப்ப முடியாது அப்படின்றதுனால. அப்புறம் இந்த திருச்சி ஓலையூர் பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து ஒரு 16 குட்டிக்காக புக் பண்ணியிருந்தார். அந்த குட்டிகளை வாங்கி இவங்க வண்டியில் போட்டு, அதாவது ரூட் வண்டியில் போனால் 280 ரூபா தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு வந்து 300 ரூபா கொடுத்து 16 குட்டிகளுக்கும் 300 ரூபா கொடுத்தோம். அதாவது ஒரு குட்டிக்கு 300 ரூபான்னு சொல்லிவிட்டு ஏறக்குறைய 5000 ரூபா ஆச்சு. அதுலேயும் 4800 ரூபா தான் ஆச்சு. அப்போ நானே வந்து 200 ரூபா கூடுதலாக போட்டு 5000 ரூபாயாக டிரைவருக்கு கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 13000 ரூபாயும் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் இந்த போலீஸ் செலவு, வழி செலவு அவர் 1500-1600 ரூபாயும் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆச்சு. நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்கிறேன். நீங்கள் 6000 ரூபாயில் குட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 கிலோ அந்த அளவில் தான் ஆவரேஜ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 500 ரூபா கூட வச்சு எடுக்கும்போது 1 கிலோ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. இப்போ ஒரு 7 ரூபாயில் எடுக்கும்போது 14-15 கிலோ அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பெரிய குட்டியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இது பக்ரீத் சீசன்றதுனால அது வேறு ரேட்டு போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து ஜோடி வந்து 20200 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் 2 இன்ச் 1 இன்ச் கொம்பு வந்த குட்டிகள், 20 கிலோவுக்கு மேலே இருக்க குட்டிகள், 18-19 இருக்க குட்டிகள் எல்லாமே நல்ல விலை போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டன் யூனிட் கலக்கிறவங்க அது எடுத்திங்கன்னா ஜெயிக்க முடியாது, அதுக்கு தீனியும் செலவு அதிகமாகும். ஸோ நீங்கள் 6000 ரூபா, 6500 ரூபா, 7 ரூபா அதுக்குள்ளே குட்டி எடுக்கணும். ஒரு மாதம் கூடுதலாக கூட வளர்த்துட்டு போகலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வெட் கெயின் வரும், ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்கள் பொடி குட்டியாக எடுக்காதீங்க. பொடி குட்டிங்க வந்து இந்த ப்ரீடுன்னு இல்லை, எந்த ப்ரீடு எடுத்தாலுமே அது வந்து பால் மறக்காத குட்டிகள் கொஞ்சம் கஷ்டம், லேட்டாகும் அதாவது அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்களாக எடுத்தீங்கன்னு சொன்னால்
வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது 11,000 குட்டி எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு குட்டி 5,500 தான் வருது. மேய்ச்சலில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த குட்டிங்க ஒன்றும் ஆகலை, உடையாமல் அப்படியே வந்துடுது. அந்த பச்சை பில்லை வந்து அது சாப்பிடும்போது அதுக்கு டைஜஷன் நல்லா ஆகிடுது. ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டால் ஃபுட்டில் வச்சு அடாப்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பொடி குட்டிங்க வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையும் கூட தான், ஏன்னா அதுக்கு ரூமன் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியாக பார்த்து எடுத்துக்கிறது பெட்ரு. இப்போ இந்த வண்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளும் நெல்லு ஜுடிப்பு ஒங்கோல் குட்டிகள் தான். இதில் பெரிய சைஸ் குட்டிகளும் இருக்குது, சின்ன சைஸ் குட்டிகளும் இருக்குது. அதாவது 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளும் இருக்குது, 15 கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டிகளும் இருக்குது. இதை நம்ம கேட்கும்போது அவங்க ஜோடி வந்து 16,000 சொன்னாங்க, நம்ம 12,500 வரைக்கும் கேட்டோம், 13,500 அந்த அளவு வந்திருந்தாலும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அவங்க விலை குறையில, அதனால் நம்ம விட்டுட்டோம். 29 ஃபைனலுக்கு ఎంత చెప్తున్నా జత ఇంకొక బేరం చెప్పు నేను చెప్పలే మీరు ఏదైనా అడగాల్సింటే అడగండి ఫ్రెండ్స్ మనం ఫస్ట్ ఆటోలో చూసిన పిల్లలు జత 14,000లో వచ్చి నిలిచినారు వాళ్ళు మనం 12,600లో ఉన్నాము 13,000 వచ్చి ఉంటే ఇచ్చి ఉండొచ్చు ఆ ఆటోలో చూసిన పిల్లలు కాకుండా పక్కన పైన బండిలో ఒక 8 పిల్లలు ఉన్నాయి కొంచెం పెద్ద సైజ్ పిల్లలు అవి ఒక 8 ఆటోలో సెలెక్ట్ పరంగా ఒక 7 పిల్లలు మొత్తం 15 పిల్లలు ధర అడిగినాము సో వాళ్ళు 14,000లో ఉన్నారు పిల్లలు 7,000లో మనం 12,600 దాకా అడిగినాము 13,000 అడుగుంటే ఇచ్చుంటారు పార్టీ వద్దన్నారు కాబట్టి మనం దానికి అడగలేదు మళ్ళీ ఈ పెద్ద ఆయన దగ్గర మాట్లాడినాం కదా ఈ బండిలో ఉండేటి వచ్చి 16,000 చెప్పినాడు ఆయన మనం 12,500 దాకా అడిగినాము 13,000 వచ్చి ఉంటే ఎత్తుకుంటాం అనుకున్నాం ఆయన అయ్యలే కాబట్టి మనం దానికి మాట్లాడలేదు వదిలేసినాము ఒక 14,000 వచ్చి ఉంటే ఇచ్చుంటాడేమో అయితే చిన్నవి కూడా కలిసి ఉన్నాయి కాబట్టి మనం వద్దనుకుని వదిలేసినాం இந்த இடத்துல நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்கள் ஒரு சிலர் பேசிக்கிறாங்களாம், குட்டிங்களை விற்கிற வியாபாரிங்கிட்ட நான் டைஅப் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விலை பேசிவிட்டு நான் ஒரு விலைக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த காசை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது மேல் பேரம் வச்சு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்களாம். இதை கேள்விப்பட்டதுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்து கூட இந்த மாதிரி பேச்சுகள் வருது அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்படாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியல. குட்டிகள் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு குட்டிக்கு 100 சார்ஜ் பண்ணுறோம். அதாவது 20 கிலோ கீழே இருக்கக்கூடிய சின்ன குட்டிகளுக்கு நம்ம 100 சார்ஜ் பண்ணுறோம். விதக்கடாக்கள் தாயாடுகள் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கூடுதலாக கேட்டு வாங்கிப்போமே தவிர மேல் பேரை வச்சு நம்ம வாங்கி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் நம்ம இல்லை அப்படின்னு நினச்சி கூட நம்ம பார்க்கல. குட்டிகள் விற்கிறவங்கிட்ட 50 கேட்போம் கமிஷன். அது இங்கே இருக்கிற நடைமுறை, திருகு பேரம்னு சொல்லி தெலுங்கில் சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்போம், அது கூட எனக்கு 75% கொடுக்க மாட்டாங்க. காரணம் நான் வேலை அடித்து பேசி வாங்கி கொடுக்கறதுனால அந்த மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களால் எனக்கு நஷ்டம் ஆகிப்போச்சு, நான் அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவ்வளோதானே தவிர மேல் பேரை வச்சு வாங்கி தர்றது இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கமும் கிடையாது. அப்படி நம்ம நினச்சி பார்க்கவும் இல்லை, இது வரைக்கும் நம்ம பண்ணவும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், நான் நேர்மையாக பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை நேர்மையாக பண்ண விடுங்க. ஸோ இந்த மாதிரி தாட்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவும், தேவையில்லாமல் ஒரு புரளியாகும். இது சீசன் டைம்ன்றதுனால குட்டிகளோட விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 500-600 கூட வச்சு வாங்கும்போது குட்டிகள் தரமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம ஒன்றும் இதில் பண்ணுறதுக்கு இல்லை. சில பேர் நம்மளை லாக் பண்ணிவிடுவாங்க, இதுக்குள்ளே எடுத்து கொடுங்க, இந்த ரேட்டுக்குள்ளே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம கொஞ்சம் லாட்டாக எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ கொஞ்சம் பொடி குட்டிகளும் வந்து கலந்து வந்துடும், அந்த பொடி குட்டிகள் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் வர்றதில் சிரமம் இருக்குது. நண்பர்களை இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து காலையில் எடுத்தது, இதில் வந்து ஒரு 27 குட்டி எடுத்தோம் நம்ம. ஒரு குட்டி வந்து 6,450 ஜோடி வந்து 13,100 கம்மி அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இதிலேருந்து திருச்சிக்கு ஒரு 16 குட்டி, திண்டுக்கலுக்கு ஒரு 10 குட்டி, அதே திண்டுக்கலுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு குட்டி, இப்படி 27 குட்டி நம்ம அனுப்பினோம். இதில் பார்த்திங்கன்னா 17 குட்டி ஆள் வரல, அவங்க காசு போட்டாங்க, நம்ம தான் எடுத்து அனுப்பிச்சோம். இது 50 கூட நம்ம கணக்கு போட்டு அவங்களுக்கு சொல்லிட்டோம், சரிங்களா? அந்தளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோம். ஏறக்குறைய 3 நாள் நமக்கு வேலை கெடுது.
மற்ற நாளும் இது சம்மந்தமாக நம்ம ஆர்டர் எடுக்கிறது அப்புறம் வீடியோ போடுறது எல்லாமே இதை ஒட்டின வேலைகள் தான். அப்படி இருந்தாலும் கூட கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் புதன்கிழமை நம்ம பேங்க்குக்கு போய்ட்டு பணம் எடுக்கிறதுக்கு சரியாக போகுது. வியாழக்கிழமை நம்ம மதியமே கிளம்பிடுறோம். ஸோ வியாழக்கிழமையும் நமக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வருது. அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10-11 மணிக்கு தான் நம்ம கிளம்புறோம். வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்கிறதுக்கே நமக்கு வந்து ஈவினிங் ஆகிடுது. ஸோ மூணு நாள் நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி நம்ம வேலைகளை விட்டுட்டு தான் நம்ம இந்த தொழிலை செய்கிறோம். அதுக்கான கூலியத்தை நம்ம வாங்குறோமே தவிர நம்ம வந்து இந்த மேல் பேரம் வச்சு பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ அதை முழுசாக நம்புங்க. யாராவது இந்த மாதிரி பொருளையை கிளப்பியிருந்தாங்கன்னா அதை தூரத்துக்கு போடுங்க. எல்லாருமே நம்ம நம்பலை அப்படின்னு சொன்னால் அப்போ யாரைத்தான் நம்புறது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து குழப்பத்தை விடுங்க. யாருக்காவது தேவைன்னா புக் பண்ணுங்கள். விலை கூடுதலாக இருக்குன்றது உண்மை தான், ஆனால் குட்டிகள் தரமாக வருது. இப்போ எடுத்தால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்றதும் உண்மை தான். நம்ம வியாபாரிங்கிட்ட 50 ரூபா கமிஷன் மட்டும் கேட்போம். ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை அந்த மாதிரி காசை நம்ம வாங்கும்போது பார்த்துட்டு அது இந்த மாதிரி மேல் பேரை வச்சு நம்ம விற்கிறதா நினச்சிட்டாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸுமான சுஸ்தாவுடைய பிள்ளைல நினச்சி ஒரு 27 பிள்ளைகள் செலக்ட் பரங்க எத்தினாவும், திருச்சிக்கு ஒரு 16 பிள்ளைகள் அம்பிச்சினாவும், திண்டுக்கலுக்கு வச்சு ஒரு 10 பிள்ளைகள் ஒகட்டி ஒரு பிள்ளைக்கு ஒரு அத்தனுக்கு அம்பிச்சினாவும், மொத்தம் 27 பிள்ளைகள். இது வச்சு ஒரு பிள்ளை 6,450 அஞ்சு பேர் எத்தினாவும், 50 ரூபாயில் தக்கு 6,500. ఫ్రెండ్స్ కొన్ని మంది వచ్చి మాట్లాడుకుంటారంట, నేను వచ్చి పైభారం పెట్టి తీస్తానని చెప్పి. అది మరంతా మనం ఏం చేసేది లేదు, 100% మనం ట్రాన్స్పరెంట్గా ఉన్నాము. వ్యాపారుల ద్వారా మనం 50 రూపాయలు తిరుగు బేరం అడుగుతాము. ఒకవేళ ఆ డబ్బు ఇచ్చేటప్పుడు చూసి ఎవరన్నా ఈ మరి అనుకున్నారా ఏమని తెలియదు మనకి. ఇప్పుడు వెలలు కొంచెం జాస్తిగా ఉండదు అనేది ఏమో నిజమే. ఒక 500 రూపాయలు మనం ఒక జత మీద కూడా పెట్టి ఎత్తుకుంటే మంచి పిల్లలు ఎత్తుకోవచ్చు. ఇప్పుడు పిల్లలు ఏమో క్వాలిటీగానే వస్తున్నాయి, కానీ వెలలు కొంచెం జాస్తి ఫ్రెండ్స్.